டெய்லி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணுறோம், அண்ட் வீக்கெண்டில் ஒரு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம யாரை பெயிண்டிங் பண்ண போகிறோன்னா, டெய்லி ஒவ்வொருத்தர் வந்து மீ டூ சொல்கிறாங்க, அதில் லேட்டஸ்ட்டாக வந்து மீ டூ சொன்னவங்கள தான் இன்றைக்கி நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம். வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங். அண்ட் நான் உதயா. பெயிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். இது நம்மளோட 50th வீடியோ. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ நம்ம எந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் நாம பார்க்கறது மீ டூ மூமெண்ட் பத்தி தான். நம்ம சேனலுக்கு சம்பந்தம் இல்லாத டாபிக்கா இருந்தாலும் இதை பத்தி கட்டாயம் எல்லாரும் பேச வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். இதை பத்தி பேச தயக்கமாக தான் இருக்கு, ஆனால் நாமளே தயக்கப்பட்டா பாதிக்கப்பட்டவங்க எப்படி பேசுவாங்க? இன்னைக்கு நான் பெயிண்டிங் பண்றது அப்படி பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்கள தான். யாரோ பாதிக்கப்பட்டா அது நமக்கு நியூஸ். அதுவே நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தவங்களா இருந்தா தப்பு பண்ணோன்னு ஒரு வழி பண்ணிட மாட்டோம். இந்த பெயிண்டிங் நம்ம தங்கச்சாவோ அக்காவோ அம்மாவோ மனைவியாவோ இருந்தா, பெண்கள் இல்லாத குடும்பம்னு ஒன்று இருக்கா? ஆண்கள் இல்லாத குடும்பம் வேணா இருக்கு, ஆனால் பெண்கள் இல்லாமல் குடும்பமே இல்லை. மீ டூ மூமெண்ட் அமெரிக்காவில் ஆரம்பிச்சு இப்போ தமிழ்நாடு வரைக்கும் வந்துருச்சு. பாலியல் தொல்லை ஏற்பட்டா அதை தைரியமாக பெண்கள் வெளியே சொல்லணும். குடும்பத்தில் இருக்கவங்க அவங்க தைரியமாக சொல்ல சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்க 80% பேர் சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் பயப்படுறவங்க தான். தப்பு செஞ்சால் வெளியே தெரிஞ்சிடும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த 80% தப்பும் குறையும். தப்பு செஞ்சால் தைரியமாக எதிர்த்து குரல் கொடுங்க, கூட இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இன்னைக்கு நியூஸாக கேட்குற விஷயம் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் நடக்கும். மீ டூ மூமெண்ட் நல்லது தான், ஆனால் அதுலேயும் பொய் புகார் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு பொய் புகார் கொடுத்து இதோட வீரியத்தை குறைச்சிடாதீங்க. எல்லா நல்ல விஷயத்துலேயும் கெட்டதும் இருக்கும். உதாரணத்துக்கு மொபைல் கேமராவை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. தப்பு நடந்தால் மொபைல் கேமரா யூஸ் பண்ணி ஆதாரத்தோட குற்றவாளியை பிடிச்சு தரவங்களும் இருக்காங்க. அதனால இந்த மீ டூ மூமெண்ட்டில் கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் இதை நம்ம ஏற்றுக்கு தான் வேணும். மீ டூ மூமெண்ட் பெண்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் தான். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க மேலேயும் பாலியல் கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இப்போவாவது குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. இதுவே டீனேஜ் பசங்களாக இருந்தால் வெளிப்படையாக இதை பற்றி பேசுங்க. இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இல்லை இந்த மாதிரி நடக்காமல் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்றதை பற்றி பேசுங்க. டீனேஜ் பையனுக்கு சமூகத்தில் பெண்ணை எப்படி மதிக்கணும், சக மனிதராக எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தாங்க. அதுபோல் டீனேஜ் பெண்ணுக்கு ஆண் ஒரு சக மனிதன், எதுக்கும் பயப்பட வேண்டாம், போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லித்தாங்க. அதை விட முக்கியம், ரெண்டு பேருக்கும் சுயமரியாதை ஆடையிலையும் நடத்தையிலையும் இருக்கணும்னு ஒரு நல்ல பேரண்டா இல்லை ஃப்ரெண்டா உங்கள் பசங்க கூட உட்காந்து பேசுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்டில் டன் போடுங்க. இந்த வாரத்தோட லக்கி வியூவர் நீங்களாக கூட இருக்கலாம். பாய், சி யூ நெக்ஸ்ட் பெயிண்டிங் வீடியோ. திஸ் இஸ் உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா.